ஹாய், நான் டாக்டர் சங்கேஸ்வரன், மணிப்பால் ஹாஸ்பிட்டலுடைய பொது மருத்துவ நிபுணர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெங்குங்கிற அந்த ஒரு டிசீஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டிசீஸ் நமக்கு எப்படி வருது, அது வந்தால் நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அது எதனால் பரவுது, அதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது போன்ற இது போன்ற இந்த விளக்கங்களை அடுத்து நான் ஒரு ஷார்ட்டாக நான் உங்ககிட்ட விளக்கம் சொல்ல போகிறேன். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெங்குவானது ஒரு வைரல் டிசீஸ், ஃப்ளேவி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலமாக நமக்கு வருது. இதில் 4 சீரோடைப்ஸ் இருக்குது. இந்த 4 சீரோடைப்ஸும் நமக்கு பாதிக்கப்படலாம். அப்படி வரும்போது அந்த டெங்கு நமக்கு வந்து நம்ம அந்த வைரஸ் வந்து நமக்கு கொசு மூலமாக நமக்கு வருது. கொசுவோடைய பைட்லேருந்து, அதாவது மஸ்கிட்டோ பைட்லேருந்து நம்ம உடம்புக்கு வர்ற அந்த வைரஸ், அந்த கொசுக்கிட்டேருந்து நமக்கு வர்ற அந்த வைரஸ் நம்ம ரத்தத்தில் கலந்து இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு 7-10 நாளைக்கு, இப்போ நம்ம கொசு கடி வாங்கி அடுத்த 7-10 நாளைக்கு நம்ம உடம்புல அந்த வைரஸ் வந்து டெவலப் ஆகும். அதன் பிறகு தான் நமக்கு அது ஃபீவராக வெளிப்படும். ஸோ நம்ம கொசுக்கடி வாங்கி அடுத்த 7-10 நாளைக்கு பிறகு நமக்கு ஒரு ஃபீவர் வரும். அந்த ஃபேஸை வந்து நம்ம வந்து ஃபெப்ரைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபீவரானது நல்ல ஹைக்ரேட் ஃபீவரோடு வரும். என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, நல்ல ஹைக்ரேட் ஃபீவர் வரும், அதே மாதிரி ஹெட்ஏக் வரும், உடம்பு டயர்ட்னஸ் மலைஸ் இருக்கும், ஜாயின்ட் பெயின் இருக்கும், ஆர்த்ராலஜியாக வரும், ஜாயின்ட் ஸ்வெல்லிங் இருக்கும், ஹெட்ஏக் வரும், ரீட்ரோ ஆர்பிட்டல் பெயின், கண்ணுக்கு பின்னாடி வலி இருக்கும், உடம்புல ரேஷஸ் இருக்கும், மேக்ரோபேப்புலர் ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு உடம்புலாம் வந்து செவந்து போயிடும், தோல்லாம் தடித்து செவந்து இருக்கும். ஸோ இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும், வயிறு வலி இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஃபேஸில் இருக்கும். ஸோ ஹைக்ரேட் ஃபீவர் வரும். ஹைக்ரேட் ஃபீவர் வந்து ஒரு 4-5 நாள், ஒரு சிலருக்கு 1 வாரம் வரைக்கும் கூட வரும். இந்த ஃபேஸ் வந்து ஃபெப்ரவரி ஃபேஸ்னு சொல்லுவோம். இதுக்கடுத்த ஃபேஸ் வந்து லீக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காய்ச்சல் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கடுத்து காய்ச்சல் அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் காய்ச்சல் நின்ன பிறகு செகண்ட் ஃபேஸ்க்குள்ளே நுழையும். அந்த செகண்ட் ஃபேஸ் வந்து லீக் ஃபேஸ் ஆர் கிரிட்டிக்கல் ஃபேஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸில் வந்து இந்த பிளட் வெசலில் இருந்து பிளாஸ்மா லீக் ஆகும். அதாவது பிளட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரத்த சிகப்பணுக்கள், ரத்த தட்டணுக்கள், வெள்ளையணுக்கள், அதே போல் ரத்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்மாங்கிறது அந்த நீர், அந்த திரவம், அது வந்து உள்ள ரத்த குழாயிலிருந்து நமக்கு வந்து வெளியில் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். பிளட் வெசல்லேருந்து பிளாஸ்மா லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் வெசல்குள்ளே நமக்கு ரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சி போயிடும். ரத்த அழுத்தம் வந்து போதிய அளவுக்கு ரத்த அழுத்தம் இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்கன்ஸுக்கு போகிற பிளட் ஃப்ளோ குறையும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஹைப்போடென்ஷன், ஷாக்கு, டெங்கு ஷாக் போன்ற பிரச்சனைகள் வரும். ஸோ மீன்வேல் நமக்கு ஃபெப்ரவரி ஃபேஸ்லேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போதே இந்த ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிற, ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிற எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா, எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகும். அந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து அங்கே போய் நேரடியாக இந்த வைரஸ் தாக்குறதுனால ரத்த தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த தட்டணுக்கள் உற்பத்தி குறைஞ்சிரும். ஸோ இந்த ரத்த தட்டணுக்கள் உற்பத்தி குறைஞ்சி ஃபெப்ரவரி ஃபேஸ் முடியும் போதே, அந்த ஃபீவர் ஃபேஸ் முடியும் போதே ரத்த தட்டணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். மீன்வேல் வந்து இந்த லீக் ஃபேஸில் நமக்கு வந்து பிளாஸ்மா லீக் ஆகிறதுனால ஹைப்போடென்ஷன் போகும். ஸோ பிளேட்லெட்ஸ் குறைஞ்சி போகும், பிபி குறைஞ்சி போகும். ஸோ இதுக்கடுத்த ஃபேஸ் இது வந்து ஒரு 2-3 நாள் இருக்கும் இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸு. ஸோ மொதல் ஃபேஸ் ஃபெப்ரவரி ஃபேஸ் பார்த்தோம்னா 5-7 டேஸ் வரைக்கும் இருக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் வந்து 2-3 டேஸ் இருக்கும். அதுக்கடுத்த 3வது ஃபேஸ் வந்து ரெக்கவரி ஃபேஸ். இந்த ரெக்கவரி ஃபேஸில் வந்து போன் மேரோ சப்ரஷன் சரியாகி, அதாவது எலும்பு மஜ்ஜையிலேருந்து திரும்ப தட்டணுக்கள் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும், நிறையா வந்து ரத்தத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே போல் லீக்கான பிளாஸ்மா, வெளியில் போன அந்த பிளாஸ்மா வந்து பிளட் வெசல்லேருந்து வெளியில் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு போன அந்த பிளாஸ்மா, தேர்ட் ஸ்பேஸுக்கு போன அந்த பிளாஸ்மா திரும்ப நமக்கு வந்து பிளட் வெசலுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நமக்கு ரீஎக்ஸ்பேன்ஷன் பல்முடிமா போன்ற, அதாவது நுரையீரலில் நீர் அதிகமாக சேர்ந்து மூச்சோட சிரமம், அது போன்ற பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ 3 ஃபேஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஃபெப்ரவரி ஃபேஸு, 2வது ஃபேஸ் வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸு, 3வது ஃபேஸ் வந்து ரெக்கவரி ஃபேஸ். இந்த 3 ஃபேஸில் வந்து இந்த 1வது ஃபேஸ் ஃபெப்ரவரி ஃபேஸு ஒரு 5-7 டேஸ் வரைக்கும் நமக்கு வருது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபேஸில் ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். ஹை கிரேட் ஃபீவர் போய் நமக்கு வந்து கை கால் வலி, தலைவலி,
கண் வலி, உடம்பெல்லாம் செவந்து போய் ரேஷஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸில் நம்ம ஒன்றும் என்ன பயப்பட தேவையில்லை. என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, நிறைய நம்ம வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். நம்ம உடம்பு ஹைட்ரேஷனை வந்து நம்ம உடம்புடைய நீர் சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பேராசிட்டமால் 6th hourly பேராசிட்டமால் 650 mg பேராசிட்டமால் 6th hourly நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப காய்ச்சல் அதிகமாச்சுன்னா தண்ணியில் வந்து துணியை போட்டு நினச்சி, சாதாரண டேப் வாட்டரில் தண்ணியில் துணியை போட்டு நினச்சி அதை மேலே போட்டு எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ணணுமே தவிர, தேவையில்லாமல் மெடிக்கல் ஸ்டோர்ஸில் போயிட்டு நமக்கு வந்து இந்த ப்ரூஃபன், டைக்ளோ போன்ற இந்த என்எஸ்ஏட்ஸ் இது போன்ற மாத்திரைகளை வாங்கி சாப்பிடக்கூடாது. இது போன்ற மாத்திரைகள் காய்ச்சல் அதிகமாகுது, பேராசிட்டமால் போட்டு கேட்கல, ஸோ ப்ரூஃபன் போடலாம், டைக்ளோ போடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி போடக்கூடாது. ஸோ அந்த மாத்திரைகள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிளேட்லெட்ஸ் குறையும் போது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து அந்த வயிற்றுக்குள்ளே புண்ணு வந்து அதில் ரத்த கசிவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேராசிட்டமாலை தவிர வேறு எந்த மாத்திரைகளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஓவர் த கவுண்டர் வாங்கி நம்ம எந்த விதமான ஒரு என்எஸ்ஐட்ஸ், டைக்ளோ மாதிரியோ, ப்ரூஃபன் மாதிரியோ வேறு எதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணும்போது அது பின்னாடி கிரிட்டிக்கல் ஃபேஸில் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிற்றில் ரத்த கசிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம பண்ணணும். ரெண்டாவது வந்து நிறைய தண்ணி நிறையா குடிக்கணும், ஹைட்ரேஷன் நிறையா எடுக்கணும். ஒருவேளை குடிக்க முடியல, வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அட்மிஷன் ஆகி பார்க்கணும். அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவைப்படும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில். அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே நினைப்போம் அந்த ஃபீவர் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஃபீவர் நின்ன பிறகு தான் வந்து நமக்கு வந்து லீக் ஃபேஸ் ஆரம்பிக்கும், கிரிட்டிக்கல் ஃபேஸ். அந்த ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளட் வெசல்குள்ளேருந்து நமக்கு வந்து பிளாஸ்மா லீக் ஆகும். பிளாஸ்மா லீக் ஆகும்போது பிளட் வெசல்லேருந்து வெளியில் பிளாஸ்மா வந்துருச்சுன்னா உள்ளுக்குள்ளே அழுத்தம் குறைஞ்சிரும். ரத்தத்தினுடைய அழுத்தம் குறையும் போது, பிளட் வெசலுக்குள்ள இருக்க அழுத்தம் குறையும் போது ஹைப்போடென்ஷன் போகும். ஹைப்போடென்ஷன் போச்சு அப்படின்னா கிட்னிக்கு பிளட் ஃப்ளோ, மற்ற உறுப்புகளுக்கு போன ரத்த ஓட்டங்கள் குறையும். ஸோ அந்த ஹைப்போடென்ஷன், இந்த பிளேட்லெட் குறையிறது ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு சில சமயங்களில் ஒரு சில நோயாளிகளுக்கு வந்து தீவிரமான ரத்த கசிவு, வயிற்றுலையோ அல்லது வேறு உடம்புல மற்ற இடங்களில் ரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும். ஸோ வந்து இந்த ஃபேஸ்லேயும் சரி, ஃபஸ்ட் ஃபேஸ்லேயும் சரி, செகண்ட் ஃபேஸ்லையும் சரி, நம்ம வந்து உடம்புடைய ஹைட்ரேஷன், ரத்த குழாயில் ஹைட்ரேஷன் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து அதை சரியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரணும். அது ஹைட்ரேஷன் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பிபி கரெக்டாக பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி ஹெமட்டோக்ரிட், அதாவது பிசிவின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து நம்ம வந்து இப்போ ரெகுலராக பேஸ்லைன் ஹெமட்டோக்ரிட் எவ்வளோன்னு பார்த்துட்டு 6 மணி நேரத்துக்கு கூட நம்ம வந்து அந்த பிளேட்லெட் கவுண்ட்டையும் ஹெமட்டோக்ரிட் வேல்யூ நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு, ஹெமட்டோக்ரிட் வேல்யூக்கு அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளூயிடு கம்மியாக போடுறது, குறைவாக போடுறது, அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம டாக்டர்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து தேர்ட் ஃபேஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வெளியில் போன அந்த பிளாஸ்மா திரும்ப உள்ளே வர்றதுனால, நம்ம ஏற்கனவே நிறைய வால்யூம் கொடுத்ததுனாலையும் வெளியில் போன அந்த பிளாஸ்மா திரும்ப உள்ள ரீ எக்ஸ்பென்ஷன் வர, அந்த உள்ளே திரும்ப ரீ அப்சார்ப் ஆகிறதுனால நுரையீரலில் நீர் சேர்ந்து பல்முதடியுமா, அதாவது நுரையீரலில் நீர் சேர்ந்து மூச்சோட சிரமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் போகிறத நம்ம நிறுத்திக்கணும். ஸோ அது அந்த மூணு ஃபேஸையும் நம்ம கரெக்டாக பார்த்து, எந்த ஃபேஸில் நம்ம இருக்கோம், அந்த நம்ம பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சரியாக இது பண்ணால் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 days வந்து இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த டெங்குவில் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து ஹைட்ரேஷனை சரியாக பார்த்துக்கிட்டு பேராசிட்டமாலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாமல் என்எஸ்ஐட்ஸ் போன்ற அந்த டைக்ளோஃபினாக், ப்ரூஃபன் போன்ற மாத்திரைகளை நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கொசுக்கடி மூலமாக நமக்கு வருது. இந்த கொசு வந்து என்ன பேர் அப்படின்னா, இதுக்கு ஈடிஸ் ஈஜிப்டி அப்படின்னு தான் இதனுடைய கொசுவோட பேர். இந்த கொசு வந்து நன்னீர் கொசு, அதாவது சுத்தமான தண்ணியில் உற்பத்தி ஆகிற இந்த கொசு. இப்போ மழை பெய்யுது, மழை பெஞ்சதுக்கு பிறகு தண்ணி தேங்கி நிற்குது, தண்ணி தேங்கி நிற்கிற நீர் அந்த தண்ணி சுடு, அந்த சுத்தமான தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் கொசு புழு வந்து முட்டையிட்டு அந்த கொசு புழு உற்பத்தி ஆகி லார்வா வந்து அதுக்கப்புறம் பியூப்பா வந்து அதுக்கு பிறகு அது அடல்ட்டாக மாறும், அதாவது கொசுவாக மாறும். ஸோ இப்போ நம்ம வீட்டிலலாம் சுற்றியும் தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்கும், அந்த சிமெண்ட் தொட்டி நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைப்பரட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கொசு புழு வந்து அதில் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் பின்னாடி வந்து கொசுவாக மாறும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி மழை தண்ணியோ தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும்.
இப்போ நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தொட்டிகளுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து சுண்ணாம்படிச்சு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தண்ணி தேங்க விடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் அதில் வச்சுருக்கணும். அதில் அந்த கொசு புழு இல்லாத வரைக்கும் அந்த தலைப்பரட்டை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை கவுத்தி விட்டுட்டு அதை சுண்ணாம்படிச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதே போல் வீட்டை சுற்றி இருக்கிற இந்த நம்ம யூஸ் பண்ணாத உரல் ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமங்களில் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அது வெளியே வீட்டுக்கு வெளியே இருக்கும். இப்போ அதில் மழை பெஞ்சுது அப்படின்னா மழை தண்ணி அதில் தேங்கி நிற்கும். மழை தண்ணி தேங்கி நிற்கும் அதை யாரும் நம்ம பார்க்க மாட்டோம். பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கொசு புழு இருக்கும். அது அதுலேருந்து கொசு வந்து அதை நம்ம கடிச்சதுன்னா நமக்கு வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, டெங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடஞ்ச சட்டி பானை, நம்ம பானை சட்டியை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. அதில் சட்டி இருக்கும், அந்த சட்டியில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும், அந்த தண்ணியில் கொசு புழு உற்பத்தி ஆகும். அதே போல் இந்த தென்னை மட்டை யூஸ் தேங்காய் வெட்டி அந்த தென்னை மட்டையை தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க. இளநி குடிச்சிட்டு தேங்காய் சிரட்டை வெளியே கிடக்கும், அதில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும், அந்த தண்ணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூந்தொட்டி நம்ம யூஸ் பண்ணுற பூந்தொட்டியில் தண்ணி தேங்கி நிற்கும், அந்த தண்ணியிலையும் இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டயர் யூஸ்டு டயர்ஸ், ஃபோர் வீலர் டயர்ஸ், இந்த டயர்ஸை டூ வீலர் ஃபோர் வீலர் டயர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதை வெளியில் தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த டயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி உள்ளே தேங்கியிருக்கும், அந்த தண்ணியில் வந்து நமக்கு வந்து கொசு புழு உற்பத்தி ஆகி அது வந்து கொசுவாக மாறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொசு வந்து இந்த ஈடிஸ் கொசு வந்து ஒரு 50-100 மீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. முக்கியமான விஷயம், 50-100 மீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. அதனால் நம்ம வீட்டை சுற்றி 50-100 மீட்டருக்குள்ளே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம அந்த கொசு உற்பத்தி ஆகிற அந்த சோர்சஸ் எது, ப்ரீடிங் சோர்சஸ் எதுன்னு பார்த்து அதை நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெங்குவை நம்ம முற்றிலுமாக ஒழிக்க முடியும். அதே மாதிரி இந்த கொசுவானது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு. ஸோ அதனால் வந்து டே டைம் மஸ்கிட்டோ, நம்ம இரவு நேரத்தில் இது போட்டுக்குவோம், மஸ்கிட்டோ நெட் போட்டுக்கிட்டு அதை நம்ம தூங்கிடுவோம். ஆனால் பகல் நேரத்தில் நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். நம்ம டேபிளுக்கு உட்காந்துருப்போம், நம்ம கால் வந்து டேபிள் கீழே இருக்கிற அந்த காலில் வந்து கடிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து பகல் நேரத்தில் நமக்கு வந்து கொசு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லிக்விட் வாட்டர் ஆன் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும், கால் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். குழந்தைங்களுக்குலாம் வந்து விளையாட போகிறாங்க, வீட்லேயே கொஞ்சம் விளையாடுறாங்க, உள்ளே விளையாடுறாங்க அப்படின்னா கைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் தடவிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கைக்கும் காலுக்கும் வந்து அந்த ஓடோமாஸ் போன்ற அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் தடவிக்கிட்டோம் அப்படின்னா வராமல் இருக்கும், இந்த கொசு கடியிலேருந்து நம்ம தற்காத்துக்கலாம். ஸோ அதனால் இது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு, 50-100 மீட்டருக்குள்ளப்போ தான் இதனுடைய அந்த ஃப்ளையிங் சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ அதனால் நம்ம வீட்டை சுற்றி எங்கே தண்ணி தேங்குதோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொசு உற்பத்தி ஆகாது. அதே போல் நம்ம கை கால் எல்லாம் ப்ராப்பராக நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கணும். பகல் நேரத்துலையும் வீட்டில் மஸ்கிட்டோ ரிப்பல்லன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொசு வலை வந்து கட்டி தூங்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த டெங்கு டிசீஸ்லேருந்து நம்மளே தற்காத்துக்கொள்ள முடியும். தேங்க்யூ.